பேசிக்கிட்டே இருப்போம் நாங்க. நான் அந்த ஷூட்டிங்ல வந்து அவர்கிட்ட நான் போகும்போது சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு ஃபேன் ஒருத்தன் இருக்கான் சார், எல்லாத்தையும் பார்ப்போம், இதை பத்தி இது பண்ணுவோம், உங்களை பத்தி தான் சார் பேசிக்கிட்டே இருப்பான், லவ் பண்றான் சார் உங்களை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தப்போ, அன்னைக்கு கரெக்டா நாங்க ஷூட்ல இருக்க அன்னைக்கு உனக்கு பர்த்டே, நான் சொல்றேன் சார், நான் சொல்லுவேன் இல்ல சார் வெங்கி அவனுக்கு இன்னைக்கு பர்த்டே சார் அப்படின்னு, அப்படியா கால் பண்ணியா விஷ் பண்ணுவோம் அப்படின்னாரு. அதுவே பெரிய மனசு, ஏன்னா அது ஓகே நான் சொன்னேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருக்கலாம், பட் கால் பண்ணியா விஷ் பண்ணுவோம்னு சொன்னாரு. நான் சொன்னேன் சார் இல்ல சார் நீங்க கால் பண்ணி பேசினதுக்கு அப்புறம் அவங்க கொண்டாட்டிக்கிட்ட சொன்னா கூட நம்புவாங்களேன்னு தெரியாது, யாரு விஜய் சார் உங்ககிட்ட போன் பண்ணி விஷ் பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி, ஏன்னா ஆல்ரெடி பல போய் சொல்லி வச்சிருந்திருப்பாரு, அவங்களுக்கு அந்த டவுட்டு எல்லாம் இருந்திருக்கலாம். நான் சொன்னேன் இல்ல சார் நம்புறதுக்கு வாய்ப்பு இல்லையே சார், என்ன பண்றது, சரி ஒரு வீடியோ எடுத்து அனுப்பிச்சுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வீடியோ வந்து எடுத்து அதை நான் வந்து அவனுக்கு அனுப்பிச்சு விட்டேன். ஸோ நிச்சயமா அந்த டைம்ல வந்து ஒரு ஃபேன்ஸுக்கு மரியாதை கொடுக்கறதுல இவ்வளவு பெரிய ஒரு பெரிய ஹீரோவை நான் பார்த்தேன். அந்த வீடியோ வந்து நான் ஒரு நிறைய பேர் இப்ப கேட்டாங்க எனக்கு, இதுல ஒரு விகடன் இன்டர்வியூல அதை பத்தி பேசியிருந்தேன்னு சொல்லிட்டு நான் முடிக்கும்போது அதை ப்ளே பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு அது கண்டிப்பா பெரிய இதுவா இருக்கும் இல்லையோ, பாக்குற மீது அவங்களுக்கு ஆடியன்ஸுக்கு ரொம்ப ஒரு இதுவா இருக்கும், நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அவருக்கு வந்து விஜய் சாருக்கு மறுபடியும் ஒரு நன்றி, அந்த கட்சி தொடங்கியிருக்காரு, அதுவும் மிகப்பெரிய அதுவும் மிகப்பெரிய வெற்றியாடையே நான் ஒரு ரசிகனா வாழ்க்கிறேன்னு சொல்ல முடியாது, வேண்டிக்கிறேன். அந்த இப்போ படத்துக்கு வருவோம். இந்த வி சென்டிமெண்ட் உண்மையிலே எங்களுக்கு நிறைய அந்த படத்துல விவியா இருக்கு, ஜென்ரல் அஜித்சா படங்கள்ல அந்த வீல ஸ்டார்ட் ஆகும் நிறைய, வீரம் வேடாளம் அந்த மாதிரி விடாமுயற்சி வரைக்கும். எங்களுக்கு இதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் டைரக்டர் அவன் பேரு வி என்கி, அப்புறம் ப்ரொடியூசர் அவர் பேரு விஜய், அண்ட் எங்களுக்கு பிள்ளையா சொல்லி போட்டு வச்ச விஜய் சார், விஜய் ஐடி வித்தைக்காரன், இந்த மாதிரி நிறைய வி இதுல இருக்கு. ஸோ அது ஒரு சின்ன சென்டிமெண்ட் அதுக்குதான் சொன்னேன். இதுக்கு கேட்டா பதில் இல்லை. அண்ட் எல்லாருமே நல்லாவே இந்த படத்துல உழைச்சிருக்காங்க, ஒரு ஒருத்தருமே வந்து அவங்களோட பெஸ்ட் போட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா எல்லாருக்கும் மோஸ்ட்லி நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் படம் தான், ஹீரோக்கும் ஃபர்ஸ்ட் படம், சாரி டைரக்டருக்கும் ஃபர்ஸ்ட் படம், கேமராமேனுக்கும் ஃபர்ஸ்ட் படம், அவங்களும் ஹீரோயினா ஃபுல் ஃபேஸ்டாக தான் ஃபர்ஸ்ட் படம். ஸோ அதனால அவங்க எல்லாரும் ஒரு ஒரு யங் டீம், அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பைக்கு ஏற்படுத்தி கொடுத்த விஜய் பாண்டிய அவர்களுக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் இங்க கூட பேசணும்னு சொன்னா பிரசன் டேட்டர் இருக்காங்க, அடிக்கடி இது பண்ணுவோம் கோவப்படுவேன், ஆனா எல்லாரும் இங்க இருக்காங்கன்னு இல்ல ஒருத்த போயிட்டான் ராஜேஷ் வந்துருக்கா தம்பி கோச்சிங் போயிட்டான் நடுவுல, அப்புறம் இன்னொருத்தி அபிலாஷனுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொன்னால அவங்க போன வர வரைக்கும் பேசல, ரெண்டு சண்டை சண்டை போட்டு இப்பதான் ஏதோ பேசிருக்காங்க, அது போற பிரஸ் மீட்ல இருந்து பேசி தொலைவு வந்து அது ஒரு குரூப்ல வேற இருக்கும், அதே குரூப்ல தூக்குறாங்க ஏன்னா இல்ல எனக்கு அவங்க சண்டை வந்துச்சு. சோ அந்த மாதிரி அது வந்து ஒரு அன்பா இருந்தாலும் கோபமா இருந்தாலும் அப்படி உடனே அதை வெளிக்காட்டி விடுவாங்க, அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்ல. ஆனாலும் அவன் சொன்ன மாதிரி எல்லாரும் எல்லாத்தையும் அந்த சின்ன சின்ன கோவப்பட்டாலும் எல்லாரும் உண்மையிலேயே நிறைய உழைச்சாங்க, எல்லா அசன் டேரக்டரும் சரி கேமரா டிபார்ட்மெண்ட் ரெண்டும் யார் எந்த டிபார்ட்மெண்ட்ன்றது இல்லாம எல்லாரும் சேர்ந்து அப்படி உழைச்சாங்க. அண்ட் சுப்பிரமணியம் சிவா சார் இதுல ஒரு மிக நல்ல ரோல் ஒண்ணு பண்ணிருக்காரு, அது பேசும்போது சொன்னாரு விஜய் சார் மாதிரி டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் யோசிச்சு பார்த்தேன் சார் தலைவர் விஜய் மாதிரி இல்ல தலைவாசல் விஜய் மாதிரி ஆனாலே பெரிய சின்ன எனக்குலாம், அவரு கூட கவலைப்படாதே சகோதரா அந்த பாட்டுல செம்மையா ஆடிப்பாரு. சோ தலைவாசி விஜய் கூட சொல்ல முடியாது, நம்ம புடிச்சு டான்ஸ்ல பெரிய விஷயம்தான், பட் இதுல ஓரளவுக்கு நல்லாவே ஆட வச்சிருக்காரு நிச்சயம் நம்புறேன். அது கஷ்டமா தான் இருக்கு உண்மையிலே, டான்ஸ் ஒரு ரொம்ப பெரிய கஷ்டமான வேலைதான். நான் அதுக்கும் விஜய் சார் உதாரணத்துக்கு சொல்றேன், நாங்க வந்து அந்த கட்டி ஷூட்ல இருக்கும்போது சாங் வந்து முன்னாடி நாள் தான் வந்தது, சோ ரிஹர்சல் பண்ணிருக்க வாய்ப்பே இல்லை அந்த ஃபர்ஸ்ட் அந்த பஸ் சாங்ல, அது வந்து ஒரு 30 seconds ஒரு ஸ்டெப் உண்மையிலேயே சொல்றேன், ரிஹர்சல் பார்க்க வாய்ப்பே இல்லை. நான் காலையில ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம், ஷோபியூ மாஸ்டர் தான் மாஸ்டர், அந்த ஒரு சென்ட்ரல் விஜயம் ஒரு 30 seconds ஆட சொன்னாரு அசிஸ்டன்ட, அப்படியே நின்று பார்த்துட்டே இருந்தாரு விஜய் சார், இப்படி எப்படின்னாரு ஓகே ஓகே வந்துட்டு ஓகே டேக் அப்படின்னாரு. நான் இன்னும் என்னத்தை பார்த்தாரு டைலாக் எல்லாம் படிச்சு மனப்பாடம் வந்துட்டு போலாம் பார்த்து இப்படி ஆட முடியும்னு சத்தியமா சொல்றேன், அப்படியே ஒரே டேக் ஓகே ஒரே ஒரு பாட்டி பார்த்துட்டு ஒரு தோல்வி ஆட முடியுது நிச்சயமா மிகப்பெரிய வந்தாருண்ணா வியந்து பாக்குறேன் விஜய் சார. சோ அதெல்லாம் பார்த்துட்டு இந்த டான்ஸ் அப்படின்னா இதெல்லாம் நம்ம டான்ஸ்னே சொல்லிக்க முடியாது, ஓகே என்னோட ட்ரைல சைட்ல ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் தான் ஆசைப்படுறேன். அண்ட் ஆனந்தராஜ் சார் இதுல ஒரு நல்ல ரோல் பண்ணிருக்காரு, இன்னைக்கு சில காரணங்களால வர முடியாம போச்சு, அவரும் அப்படிதான் எனக்கு அவர் ஒரு எல்லா படத்துலயும் அவர் இருக்கணும்னு நானும் ஆசைப்படுறேன், ஏன்னா அவர் ஒரு நல்ல ஜாலியான ஒரு பர்சன், பாசிட்டிவான ஒரு பர்சன். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா தியேட்டர்ல அவர் வந்தாலே நல்லா கைத்தட்டி செய்கிறாங்க, கான்ஜூரிங் என்ன பண்ண நான் பார்த்தேன், எல்லா ஒரு தியேட்டர் போய் விசிட் போகும்போதும் அவர் வரும்போது கைத்தட்டுறாங்க, நிறைய பேர் கேட்டாங்க அந்த பாக்ஸ் அங்கிள் வரலையா கூட்டிட்டு வரலையா அவர் அந்த படத்துல அந்த மாதிரி வருவார். சோ அந்த அளவுக்கு அவருக்கு நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க, அவர் சின்ன வயசுலயும் நான் பார்த்து பயந்துருக்கேன், பிரேமசாமி எல்லாம் பார்க்கும்போது அந்த
பொண்ணும் கூந்தல் இதெல்லாம் வச்சு அடிப்பாரு, அப்பெல்லாம் பயந்துருக்கேன். அதுக்கப்புறம் நடிக்க வந்ததுக்கு அப்புறம் அவர் காமெடியும் நடிக்கணும் அப்படியும் பயந்தேன். ஏன்னா என் வேலைக்கு வெயிட் வச்சிட்டாரு என்று எல்லா படத்துலையும் அவரு தான் பயங்கரமா பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அப்படியும் பயந்தேன். பட் இப்ப அவர் அப்படி பயப்படுறதுல ரொம்ப லவ் பண்ற அவரும் நிறைய இந்த படத்துல நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. அந்த மதுசூதன் சார் அவரும் இந்த நல்ல மூணு முக்கியமான வில்லன்களா இருப்பாங்க, அவரும் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. அவருக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை இந்த படத்துல என்னன்னா அவர் கூட நினைச்ச ஒரு சான்ஸ் வந்து அவர் கூடவே வருவாரு. ஒரு டைலாக் ஒண்ணு கொடுத்துட்டு போனோம் அண்ணன் அவர் ஒரு பத்து மாடுலேஷன்ல பத்து பாடி லாங்குவேஜ் ஒன்று பண்ணி கேட்பாரு. இவரு ஃபர்ஸ்ட் ரெண்டு மூணு வாட்டி நல்லது முழுவது உண்மாரு ஒரு அஞ்சாவது வாட்டி ஆறாவது வாட்டி போகணும் இருக்கு. யாரு அவரு எடுப்பது பண்றாரு வெயிட்டு சொல்றது மட்டும் பண்ணுங்க, ஏன் எப்படி பண்றீங்க? ரெண்டு பேரும் அவங்களுக்கு ஒரு ஆமஞ்சரி மாதிரி ஒரு இதுவா இருக்கும், பார்க்க ஜாலியா இருக்கும். பட் சாம்சன் நிறைய நல்லாவும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த படத்துல. இன்னைக்கு வர முடியல சவுதம் அப்படிதான். டிராமா டைம் வந்து எனக்கு பழக்கம், கிரேசி மோன்சா டிராமால நாங்க எடுக்கிறோம் ஒன்னா நடிச்சுட்டு இருந்தோம். சோ அவரு அண்ட் ஜப்பான் குமாரன் அவரும் வந்து ரொம்ப நாளா நம்ம பாத்திருக்கோம். அவரும் இந்த படத்துல ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. அண்ட் பாவல் நவகீதன் அவரும் நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு அவங்க மேபி வரலாம்னு நினைக்கிறேன். அண்ட் சிம்ரன் குப்தா அவங்க கிட்ட வியந்து பாக்குற ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாரும் சொன்ன மாதிரிதான் இந்த டைலாக வந்து அந்த அவங்க ஹிந்தி தான், தமிழ் தெரிய வாய்ப்பே இல்லை. பட் ஒரு ஒரு டைலாகும் முன்னாடியே வாங்கி அந்த டேட்ல பேசும்போது கரெக்டா இருக்கும், லிப் வந்து கரெக்டா இருக்கும். மேபி சில அந்த வார்த்தைகள் சும்மா மாறி வேணா இருக்கலாம், அந்த தவிர அந்த லிப் சிங்க் கரெக்டா இருக்கும். ஸோ டப்பிங்ல பாத்தீங்கன்னா ஒரிஜினலா இவங்க பேசின மாதிரியே அவங்க பேசியிருக்காங்க. ஸோ அந்த டெடிகேஷன், அந்த டைலாக மனப்பாடம் பண்ணி ராமத்தெல்லாம் கிடையாது, உண்மையிலேயே மனப்பாடம் பண்ணி பேசினாங்க. ஸோ அந்த டெடிகேஷன் கண்டிப்பா அவங்களும் பெருசா ஜெயிக்கணும்னு நானும் ஒரு ஒரு நடிகரை ஆசைப்படுறேன். அந்த தாரிணி அவங்களுக்கும் ஒரு நல்ல ரோல் தான். சொன்ன மாதிரி எனக்கு ரெண்டு பேர் பக்கத்துல உட்காந்து தவிர எனக்கு ஒரு இடமும் இல்லை. அவங்க தான் நினைச்சாங்க விக்ரம் தான் ஒரு பேரை கொடுத்து விட்டாங்க இதுல. சோ அதான் அந்த கதையின் நாயகனா இருக்கும்போது நம்ம சுத்தி நம்மளை சுத்தி எல்லாரும் நல்லா ஸ்டோர் பண்ற மாதிரிதான் இருக்கும். அது எனக்கு இதுலயும் ஃபீல் ஆச்சு காஞ்சூரிங் என்ன பண்ணுவோம் எப்படின்னா, இப்ப நம்ம உள்ளத்தை இந்த படம் நான் பார்க்கும்போது கிளைமேக்ஸ்ல கார்த்திக் சார் சண்டை போட்டுட்டு இருப்பாரு. இப்ப கௌட்டமணி சார் வந்து அவர் ஜாலியா ஏதாச்சும் இருப்பாரு. எனக்கு கார்த்திக் சாரை காட்டும் போதுல எனக்கு தோணும் இது இருக்கட்டும், அவர் கௌட்டமணி சாரை காட்டுங்க அவர் சண்டை போட்டு ஜாலியா இருக்கு குழந்தையா பாத்துருச்சு. இப்ப நான் அந்த மாதிரி எடுத்து போயிட்டேன். நான் இருந்தாலும் அந்த அந்த பக்கம் வந்து ஆனந்த சரி கிங்ஸ்லி டிவி இதெல்லாம் பண்ணும்போது அது ஒருத்தம் இது நீ ஏன் சும்மா சீரியஸா பேசினிருக்கிற மாதிரிதான் இருக்கும். பட் எனிவே அது கதையை நகர்த்தி கொண்டு போகும்போது அதெல்லாம் வந்து அப்படிதான் இருக்கும். இதுவே அந்த மாதிரி என்ன சுத்தி எல்லாரும் நிறைய இது பண்ணுவாங்க. பட் ஒரு ஹீரோவா ஒரு அந்த கேரக்டர் இருக்கும்போது அது எப்படி போகணுமோ அப்படிதான் இந்த கேரக்டரை கொண்டு போயிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு ஒரு முயற்சியா தான் நம்புறோம். உண்மையிலே ஏர்போர்ட்ல எடுத்தோம், அங்க எல்லாரும் நல்லபடியா ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல தான் எடுத்தோம். அஃப்கோர்ஸ் இங்க ஒரு ஒரு அவருக்கு எவ்வளவு சொன்னாங்க 3 லட்சம் என்னமோ சொன்னாங்க, ரொம்ப இதுவா இருந்தது. பட் கோயம்புத்தூர் ஏர்போர்ட் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி அதையும் எடுத்திருக்கோம். இந்த செட்டு எல்லாமே நல்லபடியா இது பண்ணி கொடுத்தாரு தயாரிப்பாளருக்கு. இந்த இடத்துல எங்களை நம்பி ஒரு எங் டீம் நம்பி கொடுத்ததுக்கு நன்றி. நீதி நேற்று எல்லாரையும் சொல்லிட்டுன்னு நினைக்கிறேன். அந்த மியூசிக் விபிஆர் அவரும் அவருடைய ஃபர்ஸ்ட் படம்க்கு நல்லாவே சூப்பராகவே ஒர்க் பண்ணியிருக்காரு. சாங்க கூட இன்னும் பிஜிஎம்ல நல்லாவே ஒர்க் பண்ணியிருந்தாரு. எனக்கு அது இன்னும் ரொம்பவுமே பிடிச்சது. ஸோ ஓவராலா ஒரு ஒரு யங் டீம் ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோன்னு நம்புறோம். கேமராமேன் ஒரு நாளைக்கு திட்டுவான் என்ன மட்டும் அப்படின்ட்டு. ஸோ யுவாவும் ஒரு ஃபர்ஸ்ட் படத்துக்கு நிச்சயமா எல்லாருமே அவங்களோட ஒரு பெஸ்டா கொடுத்துருக்காங்கன்னு தான் நான் நம்புறேன். எல்லாரும் அவங்களோட பெஸ்ட் கொடுத்ததான் நம்புறேன். நீங்க எழுதுறதுதான் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான படமா இருக்கும் நம்பிதான் எடுத்துருவோம். ஸோ பிடிச்சிருந்தால் இந்த படத்தை நல்லபடியா எழுதுங்க, இல்லைனாலும் நல்லபடியா எழுதுங்க. ஒரு படம் கேட்ச்னா கண்டிப்பா வரிசையா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த ப்ரொடியூசருக்கு அடுத்த புது டைரக்டருக்கோ புது ஹீரோஸ் கிரியேட் ஆகி வருவாங்க. இன்னைக்கு நல்லா இருக்கும் உண்மையிலே இண்டஸ்ட்ரி, நிறைய புது புது ஹீரோஸ் வராங்க. ஆடியன்ஸும் நல்லா ஆயிட்டாங்க. யாரு ஹீரோங்கிறது முக்கியம் கிடையாது, படம் நல்லா இருந்தா நாங்க தியேட்டருக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி வந்து பாக்குறாங்க. அதனால அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க தான் கிரியேட் பண்ணி கொடுக்குறீங்க. மறுபடியும் ஒரு நல்ல இதுல உங்க எல்லாரும் மீட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ சோ மச். லவ் யூ ஆல். ஜெய்ஹிந்த்.